தமிழ்நாட்டோட அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி முக்கியமான மறக்க முடியாத மனிதர்கள்ல ஒருத்தர் தான் ஆர் வி அப்படின்னு அழைக்கப்படுற ஆர்எம் வீரப்பன் இவரோட வாழ்க்கை கதை சினிமாவை விட பரபரப்பான திருப்பங்களை கொண்டதுதான் ஒரு சாதாரண மனிதனால என்னெல்லாம் சாதிக்க முடியும் என்றதுக்கு இவர் ஒரு சரியான உதாரணம் புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திர கோட்டை தான் ஆர் வீரப்பனோட சொந்த ஊரு படிக்கிற காலத்திலேயே கலைத்துறை மேல ஈடுபாடு கொண்டதால படிப்ப பாதியிலே நிறுத்திட்டு குழுவுல நடிகரா இணைஞ்சாரு கூடவே நாடக குழுல நடிகராக வீரப்பனுக்கு தொண்ணூத்தி நாலு வயசு அவர் தயாரிப்பாளரானதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம் அவர் பேர்தான் எம்ஜிஆர் அவருடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட மேனேஜரா இருந்த வீரப்பனுக்கு தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசை எம்ஜிஆரோட அம்மா பேர்ல சத்யா மூவிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியா ஆரம்பிச்சாரு அதன் மூலமா அவர் தயாரிச்ச காவல்காரன் அப்படின்ற படத்துல ஹீரோவா எம்ஜிஆர் ஹீரோயினா ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் இருந்தப்ப ரெண்டு பேர்கிட்டயும் அமைச்சரா இருந்தவர் தான் ஆர் எம் வி அரசியல்ல அவர் பாக்காத உயரமே இல்லன்னு சொல்லலாம் காரைக்குடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ராமசுப்பையா அறிமுகம் செஞ்சு வச்சதால பெரியாரோட அறிமுகம் கிடைச்ச ஆரம் வீரப்பன் சின்ன வயசுலேயே திராவிட கொள்கையால ஈர்க்கப்பட்டவரு நல்ல வாசிப்பும் தெளிவான கையெழுத்தும் கொண்டவரான வீரப்பன பெரியாருக்கு பிடிச்சு போச்சு பெரியாரோட கொள்கைகளை மட்டும் தொடர்ந்தவர் இல்ல அவரை பின்பற்றி ஈரோட்டுக்கே போயி அவர் கூட தங்கவும் செஞ்சாரு பெரியாருக்கு அனுசரணையா இருந்த வீரப்பனுக்கு அந்த காலகட்டத்துல எல்லா திராவிட இயக்க தலைவர்களோட பரிட்சையும் கிடைச்சது கொஞ்ச காலத்திலேயே கே ஆர் ராமசாமியோட கிருஷ்ணன் நாடக சபாவுல மேலாளரா சேர்ந்த வீரப்பன் அறிஞர் அண்ணாவோட அபிமானியாவும் சிவாஜி கணேசனோட நண்பனாவும் ஆனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் அந்த கம்பெனி மூடுற வரைக்கும் அங்கேயே இருந்தாரு தான் சென்னைக்கு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் தன்னோட வாழ்வுல முதல் தடவையா எம் ஜி ராமச்சந்திரன் சந்திச்சாரு அண்ணாதுரையோட பரிந்துரையினால எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்துல மேனேஜரா ஆனாரு வீரப்பன் அதே கம்பெனில சீக்கிரமே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் உயர்ந்தாரு பணிவு பொறுமை விடாமுயற்சி கடின உழைப்பு பண விஷயத்துல கரார்தன்மைன்னு இவருடைய குணாதிசயங்கள் எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிச்ச முதல் படம் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சு எம்ஜிஆர் நடிகராக மட்டும் இல்லாம இயக்குநராகவும் அவதாரம் எடுத்த இந்த படத்தோட கதைய வித்வான் லக்ஷ்மணன் எஸ் சாமியும் ஆர் எம் வீரப்பனும் சேர்ந்து உருவாக்கினாங்க இதன் தயாரிப்ப எம்ஜிஆர் எம்ஜி சக்கரபாணி ரெண்டு பேருமே சேர்ந்து மேற்கொண்டாங்க இந்த படம் முந்தைய எல்லா வசூல் சாதனைகளையும் முறியடிச்சு எம்ஜிஆர் வசூல் மன்னன் ஆக்கிடுச்சு எம்ஜிஆர் கூட நிழலாவே இருந்தாரு ஆரம் வீரப்பன் உலகம் சுற்றும் வாலிபன் அடிமை பெண்ணு அடுத்தடுத்து படங்களை தயாரிச்சாங்க அப்போலாம் திரைப்படங்களோட வெற்றி விழாக்கள் தான் நடைபெறும் முதன் முதலா நாடோடி மன்னன் பட வெற்றிய பொது வெளியில நிகழ்த்தி காட்டினாரு வீரப்பன் அண்ணா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில முக்கால் பவுண்ட் மதிப்புள்ள நூற்றி ஐம்பது மோதிரங்களை செஞ்சு படத்துல வேலை பார்த்த எல்லா தொழிலாளர்களுக்கும் அணிவிச்சாரு வீரப்பன் அதுல தனக்கு அண்ணாவோட கையால சூட்டப்பட்ட மோதிரத்தை இன்னைக்கும் அணிஞ்சிருக்காரு ஆர்எம்வி மே ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் வெளியான அடிமைப்பன் படத்தை எம்ஜிஆர் கூட இணைஞ்சு தயாரிச்சாரு வீரப்பன் இதுல எம்ஜிஆருக்கு ஜோடி ஜெயலலிதா இயக்குனர் கே சங்கர் இந்த படமும் மாபெரும் வெற்றி படமா ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மே பதினொன்னாம் தேதி வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் எம்ஜிஆர் பிக்சர் சார்பா அவர் கூட இணைஞ்சு தயாரிச்சாரு வீரப்பன் தென்காசியை சேர்ந்த சங்கரன் ஆறுமுகம்னு ரெண்டு நண்பர்களோட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சத்யா மூவிஸ் கம்பெனிய ஆரம்பிச்சாரு வீரப்பன் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சு மீதி தொகைய ஏவிஎம் செட்டியார்கிட்ட கடனுதவிய வாங்கி எம்ஜிஆர் அ வச்சு தெய்வத்தாய் அப்படின்ற டைட்டிலோட முதல் படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு நல்ல லாபம் கிடைச்சது அதுக்கப்புறம் தொடர்ந்து இருபத்தி ஏழு படங்களை எடுத்தாரு தனோட சொந்த கம்பெனியான சத்யா மூவிஸ் மூலமா வீரப்பன் தயாரிச்ச முதல் படமான தெய்வத்தாய் படத்துல தான் கே பாலச்சந்தர் வசனகர்த்தாவா தமிழ்திரை உலகத்திற்கு அறிமுகமானாரு நான் ஆணையிட்டால் காவல்காரன் கண்ணனின் காதலன் இதயகனி ரிக்ஷாக்காரன் இதெல்லாம் சத்யா மூவிஸ் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்டன சத்யா மூவிஸ் தயாரிப்புல வெளிவந்த ரிக்ஷாக்காரன் படத்துக்காக தேசிய அளவுல சிறந்த நடிகர் விருத பெற்றாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் அவரோட படங்களை மட்டுமே தயாரிச்சாங்க சத்யா மூவிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆரோட முதல் மந்திரி சபையில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரா பதவி வகிச்சாரு திரைப்படத்துறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சரா கூடுதல் பொறுப்புகளையும் வகிச்சாரு இந்து அறநிலைத்துறை மற்றும் வனத்துறை அமைச்சராகவும் கூடுதல் பொறுப்புகள் பின்னால வழங்கப்பட்டிருந்துச்சு சத்யா மூவிஸ் எம்ஜிஆர் படங்கள்ல நடிக்கிறத நிறுத்தியதும் அடுத்து வந்த நடிகர்களான ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு படங்களை தயாரிக்க தொடங்கினாங்க சத்யா மூவிஸ் கதை இலாக்கா அப்படின்னு தனியா சில பேரை பங்கேற்க வச்சு கதைகளை கேட்டு அதுக்கேத்த மாதிரி படங்களை தயாரிச்சாரு வீரப்பன் அவரு கதை விஷயத்துல ரொம்பவே கண்டிப்பானவர்னு பேர் வாங்கினவரு ரஜினிய வச்சு ராணுவ வீரன் மூன்று முகம் தங்கமகன் ஊர்காவலன்னு பல படங்களை தயாரிச்ச வீரப்பன் மந்திர புன்னகை புதிய வானம் போன்ற படங்களை சத்யராஜா ஹீரோவாக்கி தயாரிச்சாரு புதிய வானம் படத்துல சிவாஜி கணேசன் வீரப்பன் தயாரிப்புல முதல் முறையா நடிச்சாரு கமலஹாசன் நடிச்ச காக்கிச்சட்டை காதல் பரிசு இதெல்லாம் சத்யா மூவிஸோட தான் ஜெயலலிதாவோட அரசியல் பிரவேசம் வீரப்பனுக்கு சுத்தமா பிடிக்கல அவர் எப்பவுமே ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தான் தொடர்ச்சியா எடுத்தாரு மெல்ல மெல்ல கட்சியினர் மத்தியில செல்வாக்கு பெற ஆரம்பிச்சாரு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையிலான நெருக்கத்தை பத்து வருட காலம் தடுத்தே வச்சிருந்த அவருக்கு நெருக்கமான வட்டத்தினர் யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு அமெரிக்காவுக்கு அரசு பயணமா சென்ற எம்ஜிஆர அங்க மருத்துவ பரிசோதனைக்கு போயிருந்த ஜெயலலிதா சந்திச்சு மறுபடியும் ரெண்டு பேருக்கும் இடையிலான பிணக்கெல்லாம் தீர்ந்ததும் ஜெயலலிதாவ கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு எம்ஜிஆர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா நல்லாவே செயல்பட்டு பிரபலமும் செல்வாக்கும் பெற ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா ஆர் வீரப்பன் வெளிப்படையா ஜெயலலிதாவை எதிர்த்தாரு ஆனாலும் அவருடைய எதிர்ப்பு செல்லுபடியாகல எம்ஜிஆர் ஜெயலலிதாவ ராஜ்யசபா எம்பி ஆக்கினாரு அதுலயும் நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க ஜெயலலிதா அதன் பின் ஆட்கள்ல ஆல ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க ஆனாலும் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு கட்சி ரெண்டா உடைஞ்சது பல எம்எல்ஏக்கள் ஆர்எம் வீரப்பன் பக்கம் இருந்தாங்க அவர் தீவிரமா செயல்பட்டு வி என் ஜானகிய அதாவது எம்ஜிஆரின் மனைவிய அவருக்கு அடுத்த முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க செஞ்சாரு அந்த முயற்சி கை கூடல ஒரே மாசத்துல ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டுச்சு இதுக்கப்புறமா தேர்தல் வரும்போது கட்சி ரெண்டா உடைஞ்சு தேர்தல சந்திக்கிற நிலைமை வந்துச்சு ஒரு அணி ஜெயலலிதா தலைமையிலயும் இன்னொரு அணி எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையிலயும் செயல்பட்டுச்சு கட்சியோட சின்னமான இரட்டை இலை முடக்கப்பட்டது அதுக்கப்புறமா வந்த தேர்தல்ல ஜானகி அணியில நின்னாரு ஆர் அந்த அணி எந்த இடத்துலயும் ஜெயிக்கல ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்துல போட்டியிட்டு நாற்பது இடங்கள்ல ஜெயிச்சது கட்சி மறுபடியும் ஒன்றிணைஞ்சப்ப நெஞ்சப்ப வீரப்பன் ஜெயலலிதா தலைமையை ஏற்று கட்சியில திரும்பவும் பணியாற்ற ஆரம்பிச்சாரு யாராலும் நம்ப முடியாத சமரசமாகவே இது கருதப்பட்டுச்சு ஆர் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே நிலவன பணிப்போர் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னாவே இருந்துச்சு இப்போ ஆர் வீரப்பன் தன்னோட புதிய தலைமையா ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டாரு ஜெயலலிதா அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அரசியல் நோக்கர்களுக்கிடையே நிறையவே இருந்துச்சு ஒரு சாரார் ஜெயலலிதா அவருக்கு மந்திரி பதவியே தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னொரு தரப்போ அவருக்கு மந்திரி பதவி தரத்துக்கு பதிலா துணை சபாநாயகர் மாதிரியான பதவி எதையாவது தரப்போறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகளும் உழவுச்சு ஆனா தன்னோட மந்திரி சபையில கல்வி மந்திரியா வீரப்பண நியமிச்சாங்க ஜெயலலிதா அடுத்த ஒரு வருஷ காலம் அந்த பதவியிலேயே அவர் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மந்திரி சபைய மாற்றியமைச்சர் ஜெயலலிதா வீரப்பன கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து மாற்றி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை பொறுப்ப ஒதுக்கினாங்க அடுத்த மூணு மாசத்துக்குள்ளேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ரெண்டு மே இருபதாம் தேதி அன்னைக்கு ஆரம் எம் வீரப்பனோட மந்திரி பதவிய பறிச்சிட்டாங்க எப்போதும் போல கட்சி நடவடிக்கைகள் சட்டசபை வருகைன்னு அடுத்து வந்த ஒரு வருஷ காலமும் கழிஞ்சது ஆரம் எம் வீரப்பன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தாரு அவருக்கு மறுபடியும் மந்திரி பதவிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூணு மே பதினேழாம் தேதி அன்னைக்கு உணவுத்துறை மந்திரியா நியமிச்சாங்க கூடுதலா சிவில் சப்ளைஸ் விலை கட்டுப்பாடு மற்றும் புள்ளியல் துறைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலாம் வருஷம் நவம்பர் மாசத்துல வழங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி அஞ்சுல ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வீரப்பன் தன்னோட முந்தைய பதவிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி துறை அமைச்சரானாரு ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்குமான முரண்பாடுகள் பல கட்டங்களா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு உதாரணமா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் ஏப்ரல் இருபதாம் தேதி திரையுலக தொழிலாளர்கள் குடியிருப்பு அடிக்கல் நாட்டு விழா சென்னை பல்கலைக்கழகாரங்கல நடந்துச்சு திட்டத்தை தொடங்கி வைக்க ஜெயலலிதா வந்திருந்தாங்க அவங்களுக்கு முன்பாகவே தன்னோட மனைவியோட வந்திருந்தாரு ரஜினிகாந்த் அமைச்சர்கள் கே கே ஆர் எம் வீரப்பன் மட்டும்தான் எதுக்கும் கவலைப்படாம ரஜினிய நலம் விசாரிச்சாங்க முதல்வர் ஜெயலலிதா விழா மேடைக்கு வந்ததும் அவங்க கிட்ட போயி கை கூப்பி வணக்கம் சொல்லிட்டு வந்தாரு ரஜினி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஜெயலலிதா கேட்ட போது ரெண்டு கைகளையும் தூக்கி ஆகாயத்தை காட்டி சிரிச்சாரு ரஜினி அதற்கு அடுத்த சந்தர்ப்பம் பாட்ஷா ரூபத்துல வந்துச்சு வீரப்பனுடைய நிறுவனமான சத்யா மூவிஸோட கடைசி படம்தான் சூப்பர் ஸ்டாரோட பாட்ஷா பாட்ஷா படத்தோட வெள்ளி விழாவப்ப தமிழகத்துல வன்முறை பெருகிடுச்சுன்னு பொருள் பட ரஜினிகாந்த் பேசிட்டாரு அமைச்சர் பொறுப்புல இருந்த வீரப்பன் இத ஒரு சாதாரண பேச்சாதான் எடுத்துக்கிட்டாராம் ஆனா அன்னைக்கு முதல்வரா இருந்த ஜெயலலிதாவுக்கு இது கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு விழா முடிஞ்ச மறுநாள் காலையில என்ன நேத்து ரஜினி அப்படியெல்லாம் பேசிருக்காரு நீங்க மேடையில அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தீங்களா அப்படின்னு கோபப்பட்ட ஜெயலலிதா ஆர் எம் வீரப்பனோட அமைச்சர் பதவியை பறிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கட்சி சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் கூட்டத்துக்கு ஆரம் வீரப்பனுக்கு அழைப்பு வரல அதனால காரைக்குடியில தனியார் அமைப்பு ஒண்ணு நடத்தின அண்ணா பிறந்தநாள் கூட்டத்துல அங்க போய் பேசினாரு அந்த அரங்கம் நிறைஞ்ச கூட்டத்துல அண்ணாவ புகழ்ந்தாரு எம் வி ரஜினிகாந்த் பத்தியும் பேசினாரு அடுத்த இரண்டு நாட்கள்ல ஒட்டுமொத்தமா மொத்தமா அதிமுகவுல இருந்தே அவரை நீக்கிட்டாங்க ஜெயலலிதா தான் ஆதரவாளர்களோட தீவிர ஆலோசனை நடத்தின வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அக்டோபர் பதினேழாம் தேதி எம்ஜிஆர் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினார் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த ஆலய கோபுரங்களான திருவரங்கம் மற்றும் தென்காசி கோயில் கோபுரங்கள் அறநிலையத்துறை அமைச்சரா ஆர் எம் வீரப்பன் பதவி வகித்து வந்த காலங்கள்ல அவரோட முயற்சியால கட்டப்பட்டவை இதுதான் அவரோட வாழ்நாள் பெருமைன்னு பூரிப்பாரு ஆர் எம் வீரப்பன் திருவரங்கம் கோயில் மொட்டை கோபுரமானது மாநில தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டுல இருந்து வந்த காரணத்தினால கோபுரத்தை அப்படியேதான் பராமரிக்கணும் கட்டுமான பணிகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற நிலை இருந்துட்டு வந்துச்சு இந்த நிலையில காஞ்சி பெரியவர் சந்திரசேகராந்திர சுவாமிகள் திருவரங்கம் வந்திருந்த போது இப்படி மொட்டை கோபுரமா நிக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டாராம் இது தெரிஞ்ச அகோபிலமட ஐயர் இந்த கோயில் கோபுரத்தை தானே பணம் திரட்டி வந்து கட்டுறேன் என்னோட பணியில அறநிலையத்துறை தலையிடாம இருந்தா மட்டும் போதும்னு ஆரம் வீரப்பன் கிட்ட கேட்டுக்கிட்டாராம் அதுக்கு அரசு முறைப்படி அனுமதியா அளிக்க செஞ்சாராம் வீரப்பன் இதுக்கு அடுத்ததா டிவிஎஸ் இளையராஜான்னு பல விஐபிக்கள் கிட்ட பணம் திரட்டிட்டு வந்த ஐயர் தஞ்சாவூர் கோயில் விமானத்தை விடவும் உயரமா இருநூத்தி முப்பத்தி ஆறு அடியில கோபுரத்தை சிறப்பா கட்டி முடிச்சாராம் ஒருமுறை கோபுர பணிய பாக்கிறதுக்காக ஆரம்ப வீரப்பன் போயிருந்தப்ப பணியாளர்களுக்கு கூலி வழங்கி கொண்டிருந்தாரு ஐயர் அவரையும் பக்கத்துல அழைச்சு அவர்கிட்டயும் நூறு ரூபாய கொடுத்தாராம் இது எதுக்காகனு கேட்ட அமைச்சர்கிட்ட போன வாரம் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தன்னோட அன்பளிப்புன்னு அன்போட சொன்னாராம் ஐயர் இந்த நூறு ரூபாய இன்னிக்கு வரைக்கும் பொக்கிஷமா வச்சிருக்காரா வி தென்காசி கோயில் கோபுரத்தை கட்ட தொழிலதிபர் சிவந்தி ஆதித்தனார் பெரும் முயற்சிக்குப் பின் சம்மதிக்க வச்சிருக்காரு வி அவரும் அத திறம்பட செஞ்சு முடிச்சாரு இந்த கோயில் கோபுரம் கட்டி முடிக்கும்போது ஆர் எம் வி அறநிலையத்துறை அமைச்சரா இல்லனாலும் அவர் தொடங்கின முயற்சிங்கிறதுனால இதை யாராலையுமே மறக்க முடியாது கருணாநிதிய அரசியல் ரீதியா முரண்பட்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய தலகர்த்தாக்களில் ஒருத்தரா கூடவே இருந்தவரு ஆர் வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதாவோட முரண்பட்டு எம்ஜிஆர் கழகம் ஆரம்பிச்சு கலைஞரோட கூட்டணியில சேர்ந்து போட்டியிட்டது வரலாற்றுல ஒரு சுவையான திருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசு எல்ல தனக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாலும் பல ரஜினி ரசிகர்கள் தன் கூட்டங்கள்ல தொடர்ந்து கலந்துகிட்டதையும் ஆர் வீரப்பன் எப்போதுமே நிறைவாவே சொல்வாராம் இன்னைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தனக்கு இருக்கக்கூடிய நட்பை அவர் ரொம்பவே மதிக்கிறாரு எம்ஜிஆரோட நண்பரா அவருடைய நிறுவன மேலாளரா அவரை வச்சு படம் தயாரிச்ச தயாரிப்பாளரா அவருடைய கடினமான காலங்கள்ல எல்லாம் எம்ஜிஆருக்கு உறுதுணையா இருந்தவங்கள்ல முக்கியமானவரா அவருடைய மந்திரி சபைகள்ல மந்திரியா பலவிதமா பயணிச்சவரான ஆர் எம் வீரப்பன் நல்ல படிப்பாளி இலக்கியத்துல ரொம்பவே ஆர்வம் கொண்டவர் கம்பன் கழகம் அமைப்பின் தலைவரா விளங்கிட்டு வர்றவர் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கான பெரும் உந்து சக்தியா திகழ்றவர் இது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள் ஆய்வு மையம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷம் மார்ச் தேதி ராஜம்மாள் அப்படின்றவங்களை திருப்பரங்குன்றத்துல வச்சு அறிஞர் அண்ணாவோட தலைமையில எளிமையான முறையில பகுத்தறிவு திருமணத்தை செஞ்சுகிட்ட வீரப்பன் மூன்று மகள்களும் மூன்று மகன்களும் உண்டு இவருடைய மூத்த மருமகன் வீனஸ் பிக்சர்ஸ் கோவிந்தராஜனுடைய மகனான டிஜி தியாகராஜன் அமெரிக்காவில எம்பிஏ பட்டம் படிச்சவரு இவரு சத்யஜோதி பிலிம்ஸ் அப்படின்ற பட நிறுவனத்த இன்னைக்கும் நடத்திட்டு வராரு இந்த நிறுவனமும் சாதாரணமானது இல்லைங்க கமல் நடிச்ச தேசிய விருது வாங்கின மூன்றாம் பிறை மணிரத்னத்தோட ஆரம்ப கால படமான பகல் நிலவு சிவகுமார் நடிச்ச நூறாவது படமான மனிதனின் மறுபக்கம் முரளி நடிச்ச இதயம் கார்த்திக் நடிச்ச கிழக்கு வாசல் விஜயகாந்த் நடித்த ஹானஸ்ட்ராஜ் ஸ்ரீகாந்த் நடிச்ச பார்த்திபன் கனவு அஜித் நடிச்ச விவேகம் விஸ்வாசம் படங்கள்லாம் சத்யஜோதி தயாரிச்ச படங்கள் தான் இவங்க தொலைக்காட்சி தொடர்களையும் இப்ப இவங்க தொடர்ந்து தயாரிச்சுட்டு வராங்க தொண்ணூத்தி நாலு வயசாகும் ஆர் வீரப்பன் அரசியல்வாதி திரைப்பட தயாரிப்பாளர் இலக்கிய புரவலர் தொழிலதிபர் முன்னாள் அமைச்சர் ரஜினிகாந்தின் நெருங்கிய நண்பர்னு பன்முகம் கொண்டவர் தமிழ்நாட்டின் மறக்க முடியாத அரசியல் மற்றும் சினிமா ஆளுமைகளில் ஒருத்தர் ஆரம் வீரப்பன்